ஹே எவ்ரிவான், திஸ் இஸ் பிரசாத் வர்ஷன் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன சாங் பார்க்க போகிறோன்னா, ரத்தமாரே அக்கூஸ்டிக் வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அக்கூஸ்டிக் கிட்டாரில் வந்து அனிருத் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தார் இன்ஸ்டாகிராம் ரீலில் வந்து. அனிருத் அண்ட் கெபா ஜெர்மியா, மியூசிஷியன், சிங்கர், பேஸ் கிட்டாரிஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு 1.5 மினிட் ஒரு வீடியோ மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு கவர் போட்டிருந்தேன். ஸோ அதோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதர் மேலே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன். ஸோ அதை ஆக்சுவலி பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டு யூ ஜஸ்ட் கம் டு திஸ் வீடியோ டு லேர்ன் ஹவு டு பிளே த சாங். ஸோ ரத்தமாரி இஸ் ஆக்சுவலி வெரி பியூட்டிஃபுல் கம்போசிஷன் ஃப்ரம் அனிருத் அண்ட் அதில் கிட்டார்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் நிறைய புதுசான கார்ட்ஸும் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஐ ஹோப் திஸ் வில் பி எ வெரி வெரி குட் கிட்டார் லெசன் ஃபார் யூ, பிகாஸ் நீங்கள் நிறைய புது கார்ட்ஸ் தான் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ குவிக்லி லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாங்கோடைய ஸ்கேல் என்னன்னு பார்த்துடலாம். இந்த சாங் வந்து இ மேஜரில் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. சாரி, இ மேஜர், யூ ஹவ் டு பிளே லைக் திஸ். ஓகே, ஸோ இ மேஜரில் என்னென்ன கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இ மேஜர், எஃப் ஷார்ப் மைனர், G sharp minor, A major, B major and C sharp minor. ஓகே, ஆனா இந்த சாங்ல இந்த லெசன்ல நம்ம கொஞ்சம் வித்தியாசமான கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். பிகாஸ் இதுதான் வந்து கெபா ஜெர்மே அவர்களும் யூஸ் பண்ண கார்ட்ஸ் இது. ஸோ அந்த வீடியோவை அவரோட ஃபிங்கர் மூவ்மெண்ட்டை வச்சு நான் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி தான் அந்த சாங் பிளே பண்ண போகிறேன். ஸோ மேபி 100% அதே கார்ட்ஸ் இல்லைனா கூட ஒரு 80-90% சேம் கார்ட்ஸ் தான் இருக்கும். அண்ட் கெபா ஜெர்மியா இஸ் ஆக்சுவலி யூஸ் டு பிளே வெரி யூனிக் கார்ட்ஸ். ஒரு ரேண்டமாக நார்மல் கார்ட்ஸை விட கொஞ்சம் யூனிக்காக அவர் நிறைய அக்கூஸ்டிக் சவுண்டட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுல இஸ் வெரி எக்ஸ்பர்ட். நான் நிறைய இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த சாங்கில் என்னென்ன கார்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வி கோன் யூஸ் B5. ஓகே, இது கண்டிப்பா கொஞ்சம் புதுசா இருக்கலாம் உங்களுக்கு. சோ இஸ் a B5 chord. சோ B5 chord எப்படி ப்ளே பண்றதுனா ரொம்ப ஈஸி. ரூட் நோட் B அண்ட் the 5th note. ஓகே, 3rd fretல 1 2 3 4th fretல கீழ இருந்து 1 2 3 4th ஸ்ட்ரிங்ல இங்க வரணும். அண்ட் 2nd fretல 5th string, which is root note, and இது வந்து 5th note, so which is B5. B major 5 சொல்லலாம் இல்ல B5 சொல்லலாம். So இது வந்து நல்ல ஒரு superb acoustic sounding கொடுக்கும். Instead of using the regular B major, if you use B5 and pinky வந்து இது கீழே வந்துடணும். Very simple, just 3 notes and இதெல்லாம் open, கீழே இருக்கிற open string. Okay, so we are going to use B5. Then this is C sharp minor 5. அப்படியே இத வந்து ஒரு 1.5 fret தள்ளனீங்கனா, சரி 2 fret, அதாவது இங்க இருந்து 1 2 தள்ளனீங்கனா C sharp minor 5. Okay, அதுக்கு அப்புறமா அப்படியே இன்னொரு 3 fret தள்ளனீங்கனா you will be playing E5. அது இன்ஸ்டெட் ஆஃப் இ மேஜர் ஹி வுட் ஹவ் யூஸ் E5. ஸோ ரொம்ப சிம்பிள், யூ ஃபர்ஸ்ட் பிளே B5, அப்படியே 2 ஃபிளட் தந்தீங்கன்னா சி ஷார்ப் மைனர் 5, 3 ஃபிளட் தந்தீங்கன்னா E5 ஆர் இ மேஜர் 5, எப்படி வேணா சொல்லலாம். தென் வி ஆர் ஆல்சோ கோயிங் டு யூஸ் எஃப் ஷார்ப் மைனர் 7 11. இது வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நீங்க. இது வந்து நெஞ்சுக்குள் பெய்தரும் மாமழை சாங்லயுமே ஹாரிஸ் ஜெயராஜ் யூஸ் பண்ணிருப்பாரு. சோ ரொம்ப சிம்பிள் பிளே பண்றது. நார்மலா எஃப் ஷார்ப் இப்படி பிளே பண்ணுவீங்களா, பார் கார்டு எஃப் ஷார்ப் மைனர். அதுக்கு பதிலாக யூ கோயிங் டு ஹிட் த ரூட் நோட், இந்த மிடில் ஃபிங்கர்ல ரூட் நோட், தென் இந்த ஃபிங்கர் வந்து யூ கோயிங் பிளேஸ் ஹியர், அதாவது கீழே இருந்து 4th ஸ்ட்ரிங்ல 2nd ஃப்ரெட்ல இப்படி பிளேஸ் பண்ண போறீங்க. தென் பிங்கியா அது கீழே பிளேஸ் பண்ண போறீங்க. வெரி சிம்பிள். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. வெரி சிம்பிள் கார்ட், 1 2 3. இதுவுமே சூப்பர் அக்கூஸ்டிக் சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லா இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் பிளேயிங்
this, you'll be playing only this. So that will open card or sound kekum. So more open cards mari neenga play panna romba beautiful acoustic sound ungal kadaikum. Bar card vida open cards give you more acoustic related sound. Adanalada vandu keba always use this kind of cards. So இந்த சாங்கை வந்து நம்ம வந்து ஒரு ஃபைவ் பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஸோ தட் பிரேக்கிங் டவுன் வில் மேக் அஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த சாங். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் பி ஃபைவ். ஐ ப்ளே த சாங் ஒன்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்படி தான் ப்ளே பண்ணணும். ஸோ இதோட ஸ்டம்மிங் பேட்டர்ன் நான் சொல்லிடுறேன், வெரி ஈஸி ஸ்டம்மிங் பேட்டர்ன். ஸோ இது வந்து ஸோ ஜஸ் டவுன் அப் அப் டவுன் அப் அப் டவுன். ஸோ டவுன் அப் அப் டவுன் அப் அப் டவுன் டவுன் அப் அப் டவுன் அப் அப் டவுன். So it's a strumming pattern for this part. Okay, so adula vandu you have to play B5 two times. So it's ratma rara then goes to C sharp minor 5 rara rara. Now goes to F sharp minor 7 11 rara. So you just play this strumming once and then immediately stop here. Okay, I hope you understand the first part. So then second part on the it start with E5. So it start with E5. அது E5 வந்து E major பதிலாக you would have used E5. ஓகே. ஸோ இதோட சம்மிங் பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி வரும்னா வந்து ஓகே, இது எப்படின்னா டவுன் யூ கிவ் அ கேப். ஸோ டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். ஸோ விச் இஸ் சாரி ஸ்ட்ரம்மிங் பேட்டர்ன். ஸோ இதுல என்னென்ன கார்ட்ஸ் வரும்னா இந்த பாட்டில் இது வந்து ரெண்டு வாட்டி ப்ளே பண்ணும். அப்படியே ரிவர்ஸ்ல வரணும். E5 சி ஷார்ப் மைனர் 5 B5. ஓகே, வெரி சிம்பிள். அகைன் ஓகே. Okay, so I'll play it again. Okay, this is part 2. Part 3 is ஸோ ஒன்றுமே இல்லை, B5 E5 டவுன் ஸ்ட்ரம் மட்டும் பண்ணணும்.
ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஒரு ஸ்டம், அதாவது எப்படின்னா அது டவுன் அப் டவுன் அப் டவுன். ஸோ டவுன் அப் டவுன் அப் சி ஷார்ப் மைனர் ஃபைல வரணும், டவுன் வந்து பி ஃபைல வரணும். ஓகே, ஐ பிளே இட் ஸ்லோலி. ஓகே, அகைன் அப்படி முடியும். சோ எப்படின்னா வந்து நல்லவன் நீ, இந்த நீன்னு சொல்லும் போது ஜஸ்ட் டவுன் ஸ்டம், நல்லவன் நீ ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டாது நல்லவன் நீ சக் 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 சோ தரர தா. ஸோ மூணு வாட்டி அப் 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 பண்ணணும். ஓகே, ஐ பிளே இட் அகைன். தரர தர நல்லவன் நீ. புரியுதுங்களா? அந்த நீன்னு வரும்போது நல்லவன் நீ. ஸோ அப் அப் அப். ஸோ ஸ்டக் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு ஒரு வாட்டி அப் பண்ணும்போது கட் பண்ணணும். You have to cut it, okay? Mute பண்ணணும். அதாவது ஓகே நல்லவன் நீ. ஓகே, தென் கம்ஸ் தி நெக்ஸ்ட் பார்ட், தென் ஹை பிச் வரும். புதல்வா இஃபை அகைன் போயிடணும். ஓகே, புதல்வா இதோட ஸ்டம்மிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அகைன் ஓகே. ஸோ இது வந்து இதோட சம்மிங் பேட்டர்ன். ஸோ நான் ஸ்லோவாக வாசிக்கிறேன், பாருங்க. ஓகே, இட்ஸ் ஸ்டார்ட் லைக் சாரி டூ டைம்ஸ் வரணும் அது. Or you can also use இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம், ரெண்டு வகையா பிளே பண்ணலாம். ஒன்னு either you can use இப்படியும் பிளே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தரு தர. நான் இப்படி தான் ப்ளே பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் என்னோட கவரில். ஸோ இ பி ஃபைவும் எஃப் ஷார்ப் மைனஸ் செவனும் ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ தென் அகைன் லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ரத்தமாரே. ஸோ இது ரெண்டு வாட்டி வரணும். இப்போ நான் அதை ப்ளே பண்ணிடலாம். இ ஃபைவ் சி ஷார்ப் மைனஸ் ஃபைவ் அண்ட் இ பி ஃபைவ் அண்ட் எஃப் ஷார்ப் மைனஸ் செவன் லெவன். So, you have to play two times in the high pitch. In the Pudalva, Pudalva. So, the high pitch is already played. Then, again come back to Ratamare, 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 Ratamare.
ஸோ இந்த மாதிரி தான் ஹோல் சாங்மே முடியும். ஸோ அகைன் வில் பிளே த லாஸ்ட் பார்ட். பட் இஃப் யூ லிசன் டு மை கவர் சாங், அதில் நான் கொஞ்சம் க்ளீனாக ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ அதில் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் நான் என்ன ஸ்ட்ரம்மிங் யூஸ் பண்ணுறேன். தென் கம் பேக் டு திஸ் வீடியோ அண்ட் ட்ரை டு அப்சர்வ் வாட் ஐ எக்ஸ்பிளைன் டு யூ. ஸோ அவ்வளோதான் இந்த சாங்கு. வெரி ஈஸி ஆக்சுவலி, நீங்கள் ஒரு 1 hour 2 hour உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ளே பண்ணிடலாம். அண்ட் வெரி பியூட்டிஃபுல் சாங் ஆஸ் வெல் டு ப்ளே இன் அக்கூஸ்டிக் கிட்டார். ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கிட்டார் லெசன் வேணும்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஐ ட்ரை டு upload it as soon as possible. So, in our video to paakuren. Until then, see you, take care, bye-bye.